தஞ்சை மாநகராட்சி மீன் மார்க்கெட் சேதமானதால் கீழலங்கம் பகுதியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தற்காலிக மீன் மார்க்கெட் அமைக்கப்பட்டது. எனினும் அங்கு போதிய கட்டமைப்பு வசதி செய்து கொடுக்காததால் சுகாதாரமற்ற நிலையில் மீன் சந்தை காட்சியளிக்கிறது. இது தொடர்பாக நமது சிறப்பு செய்தியாளர் சரவணகுமார் மீன் வியாபாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வணக்கம். நீங்கள் இப்போ மீன் கடை வச்சுருக்கீங்க. மாநகராட்சி சார்பில் 2 ஆண்டுகளுக்கு முன்பே உங்களுக்கு இந்த மீன் மார்க்கெட்டை மாற்றி கொடுத்தாங்க. என்னென்ன வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க? என்னென்ன வசதியெல்லாம் இல்லை இப்போ வரைக்கும்? சார், ஒரு வசதியுமே இல்லை. குப்பை கடங்காக தான் இது கிடக்கு. இந்த செட்டு எல்லாமே நாங்கள் தான் போட்டோம். எந்த இதுவுமே பண்ணல. டெய்லியும் 40 ரூபா மீனி வசூல் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு தண்ணி வசதி கூட இல்லை சார். தண்ணி போகவும் போகாது, எதுவுமே வராது. அப்படியே கீழே தான் குத்தும் மீன். நாங்கள் வச்சுட்டு போகிறதே பயந்து தான் வச்சுட்டு போகிறோம். மீன் நிறையா வாட்டி காணா போயிருக்கு, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இது மெயின் ரோடு சார், தஞ்சாவூர் டு கும்பகோணம் மெயின் ரோடு. ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது அதிகமாக, வண்டிகள் காணா போகுது. வண்டிகள் அங்கே நிப்பாட்டினாலும் போலீஸ்காரங்க வந்து ஃபைன் தான் போட்டு போகிறாங்க சார். எந்த ஒரு வசதியுமே இல்லை எங்களுக்கு. அதே மாதிரி 1 லட்சரூபா 2 லட்சரூபா சரக்கு கூட இங்கே வச்சுட்டு தான் போகிறோம், காணா போகுது. இந்த வெற்ற கழிவுகள் வந்து வெளில போகாதனால புழுக்கள் அதிகமாக வருது. அது மீனை சேதப்படுத்துது தான், கடல் மீன் அதிகமாக சேதப்படுத்துது. இப்போ பக்கத்துலேயே வந்து மீன் சந்தையை வந்து ரெடி பண்ணி தரதா சொல்லியிருந்தாங்க. 2 வருஷம் ஆகி இதுக்கு வரைக்கும் மாற்றலை. ஏன் மாற்றலை? நீங்கள் எந்த மாதிரி பக்கத்தில் கேட்குறீங்களா, இல்லை இதுலேயே வந்து உங்களுக்கு தேவையான வசதி செஞ்சு தரணும்னு கேட்குறீங்க? எங்களுக்கு இதிலே வந்து செஞ்சு கொடுத்தா போதும் சார். தண்ணி வசதியெல்லாம் வந்து வேணும். மற்றபடி நைட்டில் வந்து ஒரு வாட்ச்மேன் மாதிரி ஒன்று போட்டாக்க நல்ல விஷயம். தரையெல்லாம் வந்து குப்பையெல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குனாக்க பரவாயில்ல. தண்ணி போகிறதுக்கு வசதி கிடையாது. ஆமாம், அதை மட்டும் செஞ்சு கொடுத்தா ஓகே தான். அதாவது இந்த தற்காலிக மீன் சந்தையில் தண்ணீர் உள்ளே வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் எந்த வசதியும் இல்லாத காரணத்தினாலும், குப்பைகள் அழுவதற்கு தேவையான மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படாததாலும் குப்பை கூலமாக காட்சியில் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். தற்போது இங்கு மீன் வாங்க வந்துள்ள செந்தில் என்பவர் நம்முடைய இருக்கிறார். சார், இப்போ மீன் மார்க்கெட்டில் நீங்கள் ரெகுலராக மீன் வாங்குறீங்க, மீன் வாங்கிட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி இந்த சந்தை இருக்குது? உங்களுக்கு இதில் எந்த மாதிரி வசதி வேணும்னு நினைக்கிறீங்க? சுகாதாரமாக இருக்கா? சுத்தமாகவே இல்லைங்க. மக்கள் பொதுமக்கள் வந்து போகிறதுக்கு ரொம்ப சுத்தமாக இல்லை. அவன் விற்கிறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம், வந்து வாங்க வரவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நாற்றம் ரொம்ப நாற்றம் அடிக்குது. தற்காலிக மீன் சந்தையில் தேவையான கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்தி தண்ணீர் உள்ளே வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் குப்பைகள் எழுவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களுக்கு தகுந்த சுகாதாரமான சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இந்த பகுதியில் உள்ள மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. தஞ்சையிலிருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைச்செல்வனுடன் சரவணகுமார்.